Hi friends, welcome to our channel Kuchi Mittai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான தந்தூரி சாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாஸ்பான் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 400 ml பால் சேர்த்துக்கோங்க, மில்க் கொஞ்சம் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போதான் நமக்கு தந்தூரி சாய்க்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சைமல்டேனியஸா நீங்க ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க, எடுத்து அந்த மண்பானையை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. டேபிள்ஸ்பூன் டிகாஷன் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம டீ நல்லா கொதிக்கணும். இப்போ மண்பானையை எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி ஹீட் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறோமோ சிம்மில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும் போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லா டீயில் மிக்ஸ் ஆகும். ரெண்டு சின்ன சைஸ் இஞ்சி பீஸ் எடுத்துக்கோங்க. 4 to 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்மளோட குட்டி உரலில் போட்டு தட்டி எடுத்துடலாம். இந்த டீயில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம மண்பானையை நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம தமிழர்களோட பாரம்பரியப்படி நம்ம மண்பானையில் என்ன சமைச்சாலும் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் இஞ்சியை டீயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் டீயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஹீட் பண்ணி வச்சுருங்க அந்த மண்பானையை, அந்த சாஸ்பேனுக்குள்ளே வச்சுடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டீயை நம்ம மண்பானையில் ஊற்றிடுங்க. நம்ம மண்பானையில் அந்த டீ பொங்கி வரதை பார்க்கும்போது அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட தந்தூரி சாய் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.